ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சார் பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்ஸுக்கு அஸ்ட்ராலஜி வந்து எப்படி பயன்படுறது, ஒரு ஜாதகருக்கு வந்து பொலிட்டீஷியனாக இருக்கிறவாளுக்கு என்ன அந்த கிரகநிலை எப்படி இருக்கும், அதாவது 1, 9, 10 இடம் அந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அதாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வரும். ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டுன்னா சூரியன் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா எனக்கு நல்ல பழக்கங்கள் இருக்குது ஆனால் நான் பாலிடிக்ஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் பார்த்துட்டேன்னா நான் கூட இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு அவள் வீட்டில் வந்து அண்ணாவோ தம்பியோ பொலிட்டிஷனாக இருப்பாள், அவள் கூட இருந்துட்டு இருப்பாள். இல்லை நண்பர் பொலிட்டிஷனாக இருந்துட்டு இருப்பாள், அவள் கூட இருந்துட்டு இருப்பாள். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்து பொலிட்டிஷனாக இருப்பார், பின்னாடியிலேருந்து இவள் வந்து சில ஐடியாஸ் எல்லாம் அவள் கொடுக்கக்கூடியவா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா, எங்கிட்ட தான் ஐடியா கேட்பான், நான் சொல்லி தான் வா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. அப்போ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்பு உங்கள் ஜாதகத்தில் நான் முன்னின்று இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டுட்டெல்லாம் 1, 9, 10 இந்த பாவங்களில் இந்த கிரகங்கள் இருந்து அந்த யோகமாக மாறிச்சு, அதுக்கு உண்டான தசாபுக்தியாக வந்ததுனால் நிச்சயமாக அரசியலுக்கு நம்ம ஜாதகங்களில் சூட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குது, நான் பார்வையாளராக இருக்கேன், நான் முன்னின்றுதை செய்ய முடியுமா இல்லை பின்னின்றுதை நான் வந்து இதை பார்த்து இதன் மூலமாக நிறையா கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா 1, 9, 10 பத்துங்கிறது பதவி, 9 அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அரசியல். சில நபர்களுக்கு 10 போகாது, நான் சொன்னேன் இல்லையா, அவள் பதவி எதுவும் இருக்க மாட்டாள். ஆனால் எனக்கு நிறையா நண்பர்கள் தெரியும், நிறையா பேர் தெரியும் அப்படிங்கும் போது 9 மட்டும் வேலை செய்யும். 10 வேலை செய்யும் பொழுது பதவிங்கிறது வரும், 1 வரும்பொழுது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் எனக்கு நண்பர்கள் இருக்கா, அரசியலில் விமர்சகராக இருந்துருப்பேன், இப்படி சொல்லக்கூடியவாளுக்கு 1, 9, 10 கூட 11 இருந்தது அப்படின்னு சொன்னால் வெற்றி என்பது அரசியலில் இருக்கும். இந்த பாவங்களை பார்த்தால் அரசியலில் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வரையும் நிறையா பேர் கேட்ட கேள்விக்காக இன்றைக்கி இது சம்மந்தமான நம்ம எடுத்த ஜோதிடம் ஒரு அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும், ஆனால் இந்த பாவங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது உண்டுன்னு சொல்லி இந்த கிரகங்கள் சூரியன் சனி பகவான் செவ்வாய் இது முக்கியத்துவம் பெற்றதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த ஜோதிடத்தை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அது இருந்ததுன்னா நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாவீங்கன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.